மதிப்புக்கு மரியாதைக்குரிய சமூக நலம் மற்றும் சக நாம் எல்லோரும் பொது கணக்கு குழுடைய ஆய்வு மற்றும் அது தொடர்பான கூட்டம் இதற்கு நாம் அறிவித்தார்கள். அந்த நிலையில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வந்ததால் 2 மாதத்திலே நடத்த முடியாமல் ஆங்கிலத்தில் வந்து கூறுவார்கள் வாட்ஸ் மானிட்டர் எதுக்காக ஒரு ஆய்வு எப்படி செய்யப்பட வேண்டுமோ எந்த நோக்கத்திற்காக ஒரு ஆய்வு செய்யப்படுகிறதோ அப்படி அந்த ஆய்வு செய்யப்படும். அதன் விளைவை நாங்கள் தான் ரொட்டீனாக அது தரப்பட்டிருக்கிறது. தெருவிளக்கா 98% எரிகிறது, குடிநீரா அதை விட அதிகமாக இருப்பதாக கண்டுபிடிக்கிறது. எதற்கு இது? ஒரு 6 மாதத்திற்கு முன்பு அலுவலக உதவியாளர் ஓஏ பியூன் போஸ்டுக்கு 20 போஸ்டுக்கு நாங்கள் ஊர வளர்ச்சி துறையில் கால்வாய் பண்ணோம். 20 போஸ்ட் கர்மகோபாலயம் அரசு உயர்மை பள்ளி நடிப்பு வழங்கிய மோகன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வெற்றி பெற்ற உதயம் மேல்நிலைப் பள்ளி மாம்பழம் தலைவராக நடந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களே, என்னோடு ஆய்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சமூக நலத்துறை அமைச்சர் சென்டர் பணி முடிந்துவிட்டது. கூடிய விரைவில் அந்த பணியை போயிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் அதை எடுத்து போய் நானும் மாவட்ட ஆட்சியர் அமைச்சர்கள் சட்டத்தில் பார்த்து அதை கூடிய விரைவில் நடிகை நடவடிக்கைகளாக டிஎன்பிசி கொடுக்குற மோசடி காவல்துறை அடுத்த கடன் நடவடிக்கை எடுத்துருக்கு. கண்டுபிடிச்சு அதை உடனே நடவடிக்கை எடுத்துருச்சு. அதுதான் அரசாங்கம் அரசு தான் அது பண்ணாமல் உடனே நடவடிக்கை எடுத்துக்கிறது. இது ஒரு உதாரணம். சார், இந்த மத்திய அமைச்சர் ராஜ்குமார் சிங்கை சந்தித்திருக்கீங்க, இந்த நிதி கேட்டிருக்கீங்க 1200 கோடி, அது எப்படி சார் ப்ராசஸில் இருக்கா? முதல்ல வந்து தெளிவாக டெல்லியிலே பேட்டி கொடுத்தேன். கோடைக்காலம் வருகின்ற காரணத்தினால் மத்திய தொகுப்புலேருந்து 6000 மெகாவாட் நமக்கு வர வேண்டும். இப்பொழுது 4000 மெகாவாட் தான் மத்தியில் இருக்குது. அதை 6000 ஆக உயர்ந்து கொடுக்க வேண்டும். அந்த 2000 குறைவாக கொடுத்தா என்று சொன்னால் நாங்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்ட போது அது விலை அதிகமாகிட்டது. அதனால் அதை எங்களுக்கு 6000 கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம், கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதே போல் அந்த நிதியும் கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். சார், இப்போ கைத்தற கார்பன் திட்டத்துக்கு எதிர்கட்சியெல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள். தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன? முதலமைச்சர் தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை மாநில முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக கடிதத்தின் மூலியமாக தெரிவித்திருக்கிறார். அதுதான் தமிழக அரசுடைய நிலைப்பாடு. கே சி பழனிசாமி